السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவிலே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்வான நோக்கத்தில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உலகத்தில் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் பொதுவான சில எதிர்பார்ப்புகள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எந்த விதமான வித்தியாசமும் இல்லாமல் படித்தவர், பாமரர், ஏழை, பணக்காரர், சிறியவர், பெரியவர், ஆண்கள், பெண்கள் என்று எல்லோருடைய உள்ளங்களிலும் பொதுவான சில எதிர்பார்ப்புகள், சில ஆசைகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்ன ஆசைகள், என்ன எதிர்பார்ப்புகள் அவர்களுடைய உள்ளங்களில் இருக்கிறது என்று பார்த்தால், எல்லோருமே ஆசைப்படுகிறார்கள், மனிதர்கள் அனைவரிலும் நானே சிறந்தவனாக இருக்க வேண்டும், எல்லார விட நான் தான் சிறந்தவன் அப்படிங்கிற பேர் எனக்கு கிடைக்கணும் என்று சிலர் ஆசைப்படுகிறார்கள். சிலர் என்று சொல்வதை விட எல்லோருக்குமே அந்த ஆசை இருக்கிறது. இது ஒரு வகையான எதிர்பார்ப்பு, ஒரு வகையான ஆசை. இன்னொன்று என்னவென்று கேட்டால், நான் ஈடுபடக்கூடிய எந்த காரியமும் எனக்கு நட்டத்தை ஏற்படுத்தக்கூடாது, நான் என்னுடைய எல்லா செயல்களுமே எனக்கு லாபகரமானதாகத்தான் இருக்க வேண்டும். இதுல எல்லோருமே ஆசைப்படுகிறார்கள். முறையாக முயற்சி செய்கிறார்களோ இல்லையோ, எல்லோருக்குமே இந்த ஆசை இருக்கிறது, என்னுடைய எல்லா விஷயமும் லாபத்தை பெற்று தரக்கூடியதாகத்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஆசை எல்லோருக்குமே இருக்கிறது. மூன்றாவதாக, பயமோ கவலையோ இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டும். எல்லோருமே ஆசைப்படுகிறோம், எந்த பயமும் என் வாழ்க்கையில வந்துடக்கூடாது, எந்த கவலையோ துன்பமோ என்னுடைய வாழ்க்கையில வரக்கூடாது, அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு வேண்டும். அடுத்ததாக, இப்படி மனிதர்கள் ஆசைப்படுகிறார்கள், நான் எங்கு சென்றாலும் எனக்கென்று தனி மரியாதை இருக்க வேண்டும், எங்கு சென்றாலும் எனக்கென்று தனி வரவேற்பு இருக்க வேண்டும், எனக்கென்று கண்ணியம் இருக்க வேண்டும் என்று எல்லோருமே ஆசைப்படுகிறார்கள். அடுத்த எதிர்பார்ப்பு மனிதர்களுடைய உள்ளங்கள்ல என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா, நான் செய்யக்கூடிய எல்லா முயற்சியிலும் எனக்கு வெற்றி கிடைக்கும், எதுலையுமே தோல்வியே இருக்கக்கூடாது, நான் என்ன முயற்சி செஞ்சாலும் அந்த முயற்சி எனக்கு வெற்றியாகத்தான் இருக்க வேண்டும். இது ஒரு வகையான எதிர்பார்ப்பு. இன்னும் மனிதர்களுடைய உள்ளங்கள்ல இப்படி சில எதிர்பார்ப்புகள் இருக்கிறது, எனக்கு சிரமமே இல்லாம கண்ணியமான முறையில என்னுடைய தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும், எனக்கு உணவு கிடைக்க வேண்டும், சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, சம்பாதிக்காம சும்மா சுத்திக்கிட்டு இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, எல்லோருக்குமே இந்த ஆசை இருக்கிறது, என்னுடைய எனக்கு எளிமையான முறையில கண்ணியமான முறையில என்னுடைய தேவைகள் நிறைவேற்றப்படணும், எனக்கு உணவு கிடைக்க வேண்டும். இன்னும் மனிதர்களுடைய உள்ளங்களில் இப்படி ஒரு ஆசை இருக்கிறது, அது என்னன்னு சொன்னா, எனக்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டும். எனக்கு அதுக்காக மறுமைக்காக முயற்சி செய்கிறார்களோ இல்லையோ, ஆனால் எல்லோருமே ஆசைப்படுகிறார்கள், எனக்கு சுவனம் வாழ்க்கை கிடைக்க வேண்டும். இன்னும் சிலர் இப்படியும் ஆசைப்படுகிறார்கள், என்னுடைய எல்லா காரியங்களுக்கும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை உடனே அல்லாஹ் எனக்கு நிறைவேற்றி கொடுத்துடணும், அவனுடைய பொறுப்புல என்னுடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் நிறைவேற்றி தர வேண்டும் என்று. இப்படி மனிதர்களுடைய உள்ளங்களில எதிர்பார்ப்புகள், ஆசைகள் இருப்பதை நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். யார் கவனிச்சீங்க சொல்லுங்க பார்க்கலாம், எத்தனை வகையான எதிர்பார்ப்புகள் மனிதர்கள்ட்ட இருக்கு, எத்தனை சொன்னோம், கரெக்டா? கவுண்ட் பண்ணல, ஆனா கவனிச்சோம் இல்லையா, அப்படிதானா? கவனிச்சோம் ஆனா எண்ணல, யாருக்குமே எண்ணிக்கை நினைவு வரலையா? முதல்ல மனிதர்களிலேயே நான் சிறந்தவனாக இருக்க வேண்டும் என்ற ஆசை, என்னுடைய எல்லா காரியங்களும்
நட்டமே இல்லாம முழுக்க முழுக்க லாபகரமானதாக இருக்க வேண்டும் என்ற ஆசை. பயமும் கவலையும் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டும். அச்சா, எங்கு சென்றாலும் நான் மரியாதையாக நடத்தப்பட வேண்டும். என்னுடைய எல்லா முயற்சிக்கும் வெற்றி மட்டும்தான் கிடைக்கணும். எனக்கு கண்ணியமான முறையில உணவு கிடைக்கணும். என்னுடைய தேவைகள் சிரமம் இல்லாமல் நிறைவேற வேண்டும். என்னுடைய எல்லா காரியங்களுக்கும் அல்லாஹ் பொறுப்பாளனாக ஆகிவிட வேண்டும். நான் எங்கு சென்றாலும் எனக்கு கண்டிப்பாக மரியாதை கிடைக்க வேண்டும். எனக்கு சொர்க்கம் வேண்டும். எத்தனை விஷயத்தில் இருக்கும் இந்த ஆசை? இந்த 9 வகையான எதிர்பார்ப்பு, 9 வகையான ஆசை இல்லாமல் உலகத்தில் யாராவது இருக்கிறார்களா? யாருமே இல்லை. இதற்காக முயற்சி செய்கிறார்களா இல்லையா, பாடுபடுகிறார்களா இல்லையா, நற்செயல்களை செய்கிறார்களா இல்லையா, இந்த கேள்வி எல்லாம் ஒரு பக்கம். ஆனாலும் எல்லோருமே இதற்காக இந்த மாதிரி ஆசையோடு எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறார்கள் அப்படிங்கறத ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? எல்லோருமே கடவுளை நம்பக்கூடியவனும் சரி, கடவுளை நம்பாதவனும் சரி, சிலையை வணங்கக்கூடியவனும் சரி, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவனும் சரி, எத்தனை வகையான மனிதர்கள் உலகத்துல இருக்கிறார்களோ அனைவருக்குமே இந்த 9 வகையான ஆசை இல்லை என்று சொல்லவே முடியாது. அந்த அளவிற்கு எல்லோரும் இந்த விஷயங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இப்ப நாம என்ன சொல்றோம், ஆசைப்படுறது தப்பில்லை, அந்த ஆசை நிறைவேறுவதற்கு என்ன வழின்னு தெரியணுமா இல்லையா? நான் 10th ல 498 வாங்கணும்னு ஆசைப்படலாம், குற்றமா? அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செய்யாமல் ஆசைப்படுறது தப்புன்னு யாருமே சொல்ல மாட்டோம். அந்த ஆசை நிறைவேறுவதற்கு முயற்சி செய்யாமல் இருப்பது தவறு. எனக்கு சொர்க்க வேண்டும் என்று ஒருவர் ஆசைப்பட்டால் அதெல்லாம் நீ ஆசைப்படக்கூடாது, யாரும் சொல்ல முடியாது. ஆனால் அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு முயற்சி செய்யாமல் இருந்தால் அது தவறு. நான் மரியாதையாக நடத்தப்பட வேண்டும் என்று ஒருவர் ஆசைப்பட்டால் அது குற்றம் அல்ல. அதற்காக நீ என்ன முயற்சி செய்திருக்கிறாய்? முயற்சி செய்யாமல் இருப்பது குற்றம். ஆக ஆசைப்படுவது வரவேற்கத்தக்க விஷயம்தான். அந்த ஆசையில் நிறைவேறதுக்கு என்னங்க வழி? அது போன்ற விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு தான் வார வாரம் நம்ம இது மாதிரி பயான்களை ஏற்பாடு செய்யறோம். தெரிந்தோ தெரியாமலோ அல்லாஹ் நமக்கு ஈமான் என்கிற மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை கொடுத்து விட்டான். இந்த ஈமானை கொண்டு மறுமையில நாம் பயனடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய செயல்பாடுகள் மறுமையில வெற்றியை தேடித்தரக்கூடிய அளவிற்கு தகுதியானவைகளாக இருக்க வேண்டும். ஏதோ வந்தோம், பயானுக்கு கூப்பிட்டாங்க, போன் பண்ணாங்க, ஜும்மால அறிவிப்பு செஞ்சாங்க, அதனால வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனோநிலை இல்லாமல் இங்கு சொல்லப்படக்கூடிய விஷயங்களை திரும்ப திரும்ப நமக்குள் நாம அசை போட்டு பார்க்க வேண்டும். 9 விஷயம் சொன்னாங்க, அதுல 5 மறந்து போச்சு. யார் நேற்று வந்தா அவங்கள்ட்ட கேட்கணும், ஒரு 8 விஷயம் ஞாபகம் வந்துருச்சு, 1 மட்டும்தான் மறந்து போச்சு, அது என்ன? நமக்குள் ஒரு கருத்து பரிமாற்றம். எத்தனையோ விஷயங்களுக்கு போன் போடுறோமே, எவ்வளவு விஷயங்களுக்கு போன் போட்டு விசாரிக்கிறோம், இது என்ன ஆச்சு அது என்ன ஆச்சுன்னு சொல்லி பல விஷயங்களை நாம் என்கொயரி பண்றோம். மார்க்கம் தொடர்பாக ஒரு கருத்து பரிமாற்றம் செஞ்சுக்கிட்டா அது ஏதோ கம்மியாயிருச்சு, அதனால அந்த சிக்கன் கிரேவி கொஞ்சம் திருப்தியா தெரியல, பேசிக்கிறோமா இல்லையா? தப்பில்லை, அதை யாரும் குற்றம்னு சொல்லல, என்ன தெரியல, ஏதோ கம்மியாயிருச்சு, அதனால அந்த சாம்பார் சரியான பக்குவத்துல வரவே இல்லை. இதையெல்லாம் பேசக்கூடிய நாம் மறுமை தொடர்பாக, மார்க்கம் தொடர்பாக சில விஷயங்களை நமக்குள்ளாக கருத்து பரிமாற்றம் செய்து கொள்ள வேண்டும். அதற்குரிய வாய்ப்பாகத்தான் இது போன்ற சபைகள் உங்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுக்கப்படுகிறது. இங்கு பேசுற விஷயங்கள்ல சந்திக்கும் போது போன வாரம் அது ஏதோ ஒரு விஷயம் இது சம்பந்தமா நமக்கு எது ஞாபகம் இல்லையோ, 9 விஷயம் சொன்னாங்க, அதுல 4 நினைவு இருக்கு, உங்களுக்கு எதனை நினைவு இருக்கு சொல்லுங்க. இப்படி கருத்து பரிமாற்றம் செய்து கொள்வதற்கு தான் இந்த வாய்ப்புகள் நமக்கு ஏற்படுத்தி தரப்படுகிறது. அதனால இந்த வாய்ப்பை நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நல்ல மக்களாக முதல்ல நாம மாறணும். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரியவர்களே, இப்ப சொல்லுங்க எத்தனை விஷயம் பார்த்திருக்கோம்? 9 வகையான ஆசைகள், 9 வகையான எதிர்பார்ப்புகள் உலகத்துல உள்ள எல்லா வகையான மனிதர்களுடைய உள்ளங்களிலும் நிறைந்திருக்கிறது. அடுத்து என்ன, இந்த ஆசைகள் இந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதற்கு வழி என்ன? உலகத்தில் யாரை கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு வழியை சொல்லுவாங்க, அப்படித்தானே? கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடியவர் அவர் ஒரு வழியை சொல்லுவார்,
பல கடவுள்களை நம்பக்கூடியவர் அவர் ஒரு வழியை சொல்லுவார், ஒரு கடவுளை நம்பக்கூடியவர் அவர் ஒரு கருத்தை சொல்லுவார், நெருப்பை வணங்கக்கூடியவர் அவர் ஒரு கருத்தை சொல்லுவார், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுளாக நம்பக்கூடியவர் அவர் ஒரு கருத்தை சொல்லுவார். இப்ப நமக்கு என்ன பிரச்சனைனா, இந்த கேள்விகளுக்கு பதில் வேண்டும். இந்த ஒன்பது வகையான எதிர்பார்ப்புகள், இங்க வந்திருக்கிற எல்லாருக்குமே இந்த ஒன்பது வகையான ஆசை இருக்கிறதா இல்லையா? இருக்கா இல்லைங்களா? இருக்கு. அப்ப அது நிறைவேறணுமே, அதுக்கு என்ன வழி, எப்படி என்ன முயற்சி பண்ணா அதெல்லாம் கிடைக்கும்? உங்களுடைய அறிவையோ என்னுடைய அறிவையோ வைத்து நாம் சிந்திப்பதை விட பரிபூரணமான அறிவுக்கு சொந்தக்காரன் யார்? அல்லாஹ். அவன் என்ன சொல்றான்? இந்த ஒன்பது வகையான ஆசைகளும் நிறைவேறுவதற்கு முழுமையான அறிவு பெற்றிருக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதற்கு என்ன வழியை சொல்லுகிறான் என்பதை தேடி தெரிந்து அதனுடைய அடிப்படையில் நாம் செயல்பட ஆரம்பித்து விட்டால் இந்த ஒன்பது வகையான எதிர்பார்ப்புகளும் ஒன்பது வகையான ஆசைகளும் எளிதாக நிறைவேறிவிடும். சரிங்களா? அப்போ முதல் விஷயம் நம்ம பார்த்த உதாரணத்துக்கு, மனிதர்களிலேயே நான் தான் சிறந்தவனாக ஆக வேண்டும் என்று எல்லோருக்குமே ஆசை இருக்கிறது. அந்த ஆசை நிறைவேறுவதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வழி என்ன? திருக்குர்ஆன்ல 98வது அத்தியாயம் 7வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நீங்கள் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை கொண்டு நல்ல காரியங்களை அதிக அதிகமாக செய்து வந்தால் நீங்கள் தான் மனிதர்களிலேயே சிறந்தவர்களாக ஆகிவிடுவீர்கள். மனிதர்களிலேயே நான் தான் சிறந்தவனா ஆகணும் அப்படிங்கிற ஆசை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வழி என்ன? அல்லாஹுவை நம்ப வேண்டும், நல்ல காரியங்களை அதிக அதிகமாக செய்து வர வேண்டும். இது முதலாவது விஷயம். இரண்டாவது என்ன? என்னுடைய வாழ்க்கையில நட்டம் என்பதே வரக்கூடாது, எல்லாமே லாபமா தான் இருக்கணும் அப்படின்னு எல்லோருமே ஆசைப்படுத்துறோம். இந்த ஆசை நிறைவேறுவதற்கு என்ன வழி என்று தேடி பார்த்தால் திருக்குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய ஆலோசனை 103வது அத்தியாயம் 1, 2, 3 ஆகிய வசனங்களிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத். மனிதர்களை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனிதர்கள் அனைவருமே நஷ்டவாளிகளாக இருக்கிறார்கள். இன்னல் இன்சான் லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனித சமுதாயம் நஷ்டத்திலே இருக்கிறது. யாரை தவிர? இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், யார் ஈமான் கொண்டு நற்செயல்களை செய்கிறார்களோ அவர்களை தவிர மற்றவங்க எல்லாமே நஷ்டத்தில் இருக்கிறாங்க. அப்போ ஈமான் கொண்டு நன்மை செய்யக்கூடியவர்கள் லாபத்திலே இருக்கிறார்கள். உங்க வாழ்க்கை முழுக்க முழுக்க லாபகரமான வாழ்க்கையை ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா? அல்லாஹ் சொல்லக்கூடிய வழி என்ன? நம்பிக்கை கொள்ளுங்கள், நற்செயல்களை அதிக அதிகமாக செய்யுங்கள். எத்தனை பார்த்திருக்கிறோம்? 9ல எத்தனை பேர் பதில் தெரிஞ்சிருக்கு? 2. 3வது, பயமும் கவலையும் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டும். கல்யாணம் ஆகிற வரைக்கும் என் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையேங்கிற கவலை, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மாப்பிள்ளை வீட்டுல நல்லா பாத்துக்குவாங்களாங்கிற கவலை, மாப்பிள்ளை என் பொண்ணு அடிப்பாராங்கிற பயம், என் பொண்ணு மாமியார் வீட்டுல ஒழுங்கா நடந்துக்குவாளாங்கிற கவலை பயம், ஒரு தாயாக இருந்தாலும் கவலை பயம், ஒரு வீட்டுல உள்ள பெண்ணை பிடிக்கக்கூடிய மாணவியாக இருந்தாலும் ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு கவலை, ஒரு வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடியவராக இருந்தால் வியாபாரம் நட்டமாயிருக்கோங்கிற பயம், வியாபாரமே ஆக மாட்டேங்குது கவலை. இப்ப வாழ்க்கையில பயமும் கவலையும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் எல்லோருக்குமே ஆசை என்னுடைய வாழ்க்கையில் கவலை இல்லாமல் இருக்க வேண்டும், பயம் இல்லாமல் இருக்க வேண்டும். அதற்கு என்ன வழி? அல்லாஹ் சொல்லக்கூடிய தீர்வு தான் தீர்வாக இருக்கும். நீங்க சொல்லக்கூடியதோ நான் சொல்லக்கூடியதோ கண்டிப்பாக குறைவான அறிவை கொண்டு சொல்லக்கூடிய தீர்வு, அல்லாஹ் சொல்லக்கூடிய தீர்வு நிலையான தீர்வாக இருக்கும். இதுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல 3வது அத்தியாயம் 139வது வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலா தஹினு வலா தஹ்சனு வஅன்தும்ல் அஅலவுன் இன் குந்தும் முஃமினீன். நீங்கள் எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம், எதுக்காகவும் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன்? வஅன்தும்ல் அஅலவுன், நீங்கள் தான் முதன்மையானவர்கள். எப்பொழுது? இன்குந்தும் முஃமினீன், நீங்கள் சரியான நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் உங்களுக்கு பயம் இல்லை, கவலை இல்லை,
உயர்ந்த அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும். எப்போ? உங்களுடைய நம்பிக்கை சரியாக இருந்தால். எத்தனாவது பார்த்தோம்? மூன்றாவது விஷயத்தை பார்த்தோம். நான்காவதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், 22வது அத்தியாயம் 50வது வசனத்துல சொல்றான். என்ன சொல்றான்? அந்த வசனத்துல சொல்லப்படக்கூடிய வழிகாட்டுதல் என்ன? எல்லோருமே ஆசைப்படுகிறோம் எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கணும், எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட வேண்டும். யாருக்காவது இந்த ஆசை இல்லாம இருக்குதா? நான் எவ்வளவு பாவம் செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, நான் அல்லாஹ்வை சந்திச்சுக்கிறேன் அப்படி சொல்லுவோமா? எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் அவர்கிட்ட போய் உங்க பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுறதுக்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பு தர்றேங்கிறான், என்னங்க சொல்றீங்க, அதெல்லாம் தேவையில்லை அப்படி சொல்லுவாரா? என்ன சொல்லுவார்? அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுட்டா நல்லா இருக்கும். அதுக்கு என்ன வழி? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், தெளிவாக சொல்லுகிறான். 22வது அத்தியாயம் 50வது வசனத்துல சொல்லி காட்டுகிறான், ஃபல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாதி லஹும் மஃபிரா. ஈமான் கொண்டு நற்செயல்களை நீங்கள் அதிகமாக செய்தால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுரும். ஈமான் கொள்ள வேண்டும், அல்லாஹுவை நம்ப வேண்டும், நல்ல காரியங்களை நற்செயல்களை அதிகமாக செய்வோம் என்று சொன்னால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும். எத்தனை பார்த்திருக்கிறோம்? அடுத்து அதே வசனம், அதே 22வது அத்தியாயத்துடைய 50வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ரிஸ்குன் கரீம், உங்களுக்கு கண்ணியமான முறையில் உணவளிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? மரியாதையான முறையில உங்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? வீட்டில் இருப்பாங்க, எந்த வேலைக்கும் போகாம எல்லாரும் வீட்டில் அவங்களுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? தண்டச்சோறு, சோம்பேறி. சாப்பாடு கொடுப்பாங்க, அதுக்காக விட்டுற மாட்டாங்க, ஆனா அது மரியாதையான உணவா? தண்டச்சோறுன்னு சொல்லிக்கிட்டு, சோம்பேறின்னு சொல்லிக்கிட்டு, ஒண்ணுத்துக்கும் உதவாதவன், தண்டை இழவு, இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு அவர் சோரம் போட்டுருவாங்க. இது மரியாதையான ஒரு தேவையை நிறைவேற்றக்கூடிய முறையா? ஏதோ ஒரு வகையில உழைச்சோம், வெளிய வருமானம் இல்லைன்னா கூட நம்ம சக்திக்குட்பட்டு ஏதோ ஒரு சம்பாத்தியத்தை கொண்டு வந்தோம், அப்ப நமக்கு வீட்டுல எப்படிப்பட்ட கண்ணியம் கிடைக்கும்? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உங்களுக்கு சங்கையான முறையிலே உணவளிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? உங்களுடைய தேவை நல்ல விதமாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வழி 22வது அத்தியாயத்துடைய 50வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லஹும் மஃபிரத்தும் வரிசுக்கும் கரீம், ஃபல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத். நம்பிக்கை கொள்ளுங்கள், நற்செயல்களை அதிகமாக செய்யுங்கள். அப்படி நீங்கள் செய்து வந்தால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுரும், உங்களுக்கு உங்களுடைய தேவைகள் கண்ணியமான முறையில நிறைவேற்றி தரப்படும் என்று அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறான். அடுத்ததாக, நாம் எந்த முயற்சியில் ஈடுபட்டாலும் அந்த முயற்சி நமக்கு வெற்றியை தேடி தரக்கூடிய முயற்சியாக இருக்க வேண்டும். எல்லாருக்குமே ஆசை இருக்கு, அறவே படிக்காதவங்க கூட நான் பாஸ் பண்ணிடணும்னு விரும்புறான், விரும்புறானா இல்லையா? வேறு ஏதாவது போட்டிகளிலே கலந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, வேறு வேறு விஷயங்களிலே பங்கெடுக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் முறையாக முயற்சி செய்கிறார்களா இல்லையாங்கிறது ஒரு பக்கம். ஆனாலும் ஆசை என்ன? எனக்கு வெற்றி கிடைச்சிடணும், எனக்கு தோல்வியே இருக்கக்கூடாது. எல்லோருக்குமே அந்த ஆசை இருக்கிறது, ஆசைப்படுறது தப்பு இல்லை. அதை நிறைவேற்றிக் கொள்வதற்கு வழி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அது அஃலஹல் முஃமினூன். 23வது அத்தியாயத்துடைய முதல் வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், அது அஃலஹல் முஃமினூன், முஃமீன்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அறிவாளிகள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, திறமைசாலிகள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, பலசாலிகள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. யாரிடத்துல நிறைய பணம் இருக்கிறதோ அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. வெற்றிக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வழி, அல்லாஹுவை நம்பக்கூடியவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அது அபுல்லஹல் முஃமினூன். எத்தனை விஷயமாச்சு? அடுத்து அன்பிற்குரிய சகோதரிகளே, அல்லாஹ் நம் மனிதர்களுடைய உள்ளங்கள்ல ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஆசைகளில பொதுவான ஒரு ஆசை, நான் எங்கு சென்றாலும் எனக்கென்று தனி மரியாதை வேண்டும், நான் மரியாதையாக வரவேற்கப்பட வேண்டும். சொல்லுவாங்கல்ல, கல்யாண வீடா இருந்தா மாப்பிள்ளையாக இருக்க வேண்டும், இளவு வீடாக இருந்தால் பிணமாக இருக்க வேண்டும், எனக்கு ஒரு மரியாதை வேணும். சில அரசியல் தலைவர்கள் அப்படித்தான் இன்று வரை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்துடைய ஒரு முதலமைச்சராக இருந்த ஒரு மனிதர்,
அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு பிடித்தமானது எது? பத்திரிகையாளர் சந்திப்புல கேட்கிறாங்க, உங்களுக்கு பிடித்தமான விஷயம் எது? அவர் சொல்லுகிறார், நான் எல்லா இடங்களிலும் பாராட்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும், அதுதான் எனக்கு பிடிக்கும். எனக்கு ஒரு தனி மரியாதை இருக்கணும், எவ்வளவு பேர் இருந்தாலும் எனக்கென்று ஒரு தனி மரியாதை இருக்க வேண்டும், அதைத்தான் நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். எல்லோருக்குமே அந்த ஆசை இருக்கிறது, மதிக்கப்படக்கூடிய அளவிற்கு அவங்க தகுதியானவங்களா இல்லையாங்கிறது பிறகு, மதிக்கப்பட வேண்டிய அளவிற்கு அவன்கிட்ட மேட்டர் இருக்குதா, அவர் அவ்வளவு விவரமானவரா, அப்படிலாம் பிரச்சனை இல்லை. அவர் என்ன விரும்புகிறார்? எனக்கு என்று மதிப்பு வேண்டும், நான் மதிக்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அல்ல, அதற்கும் வழி சொல்லி தருகிறார். நீங்கள் மரியாதையாக நடத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கென்று தனி கண்ணியம், தனி மரியாதை இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வழி 63வது அத்தியாயத்துடைய 8வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் பிறகு மரியாதை கூடியவர்கள் யார் தெரியுமா? மரியாதை என்று சொன்னால் அல்லாஹுக்கு தான் முதல் மரியாதை, அல்லாஹுக்கு அடுத்தபடியாக மரியாதைக்குரியவர்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்கள். அதற்கு அடுத்து மரியாதைக்கு தகுதியானவர் யார் என்றால், யார் நம்பிக்கை கொண்டவராக இருக்கிறாரோ அவர்தான் மரியாதைக்குரியவர் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்ப எனக்கு மரியாதை வேண்டும், நான் மதிக்கப்பட வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் என்ன செய்யணும்? சரியான இறை நம்பிக்கையை உள்ளத்திலே கொண்டு வந்து விட வேண்டும். இது அல்லாஹ் சொல்லக்கூடிய தீர்வு. அடுத்து என்ன? சுவனம் வேண்டும், சொர்க்கம் கிடைச்சிடணும். சொர்க்கத்திற்குரிய நல்ல அமல்களை செய்கிறோமோ இல்லையோ, சொர்க்கத்திற்குரிய நற்காரியங்கள் நம்மிடத்துல இருக்கிறதோ இல்லையோ, ஆனாலும் எல்லோருக்குமே ஆசை இருக்கிறது, நான் எப்படியாவது சொர்க்கத்துக்கு போயிடணும், நான் எப்படியாவது சொர்க்கத்திற்கு சென்று விட வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்குமே இருக்கிறது. அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வழி என்ன? 2வது அத்தியாயம் 82வது வசனம், 47வது அத்தியாயம் 12வது வசனம், 86வது அத்தியாயம் 11வது வசனம், இங்கே எல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னல் லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாதி உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னா ஹும் ஃபீஹா காலிதூன். நீங்கள் நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்களை அதிகமாக செய்து வந்தால் நீங்கள் சொர்க்கத்திற்கு சென்று விடலாம், அதில் நிரந்தரமாக இருக்கலாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சொர்க்கத்துக்கு போறதுக்கான வழியை மட்டும் அல்லாஹ் சொல்லவில்லை, அந்த சொர்க்கத்திலேயே நிரந்தரமாக இருந்து கொள்வதற்கான வாய்ப்பையும் அல்லாஹ் சொல்லுகிறான். நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும், நற்செயல்களை அதிகமாக செய்ய வேண்டும். கடைசியான ஒரு விஷயம் என்ன? என்னுடைய எல்லா காரியத்திற்கும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். என்னுடைய ஒரு காரியத்திற்கு நம்ம தெருவில் உள்ள கவுன்சிலர், நான் பொறுப்பேற்றுக்கிறேங்க, உங்களுக்கு ஏங்க கவலை அப்படின்னு சொல்லிட்டாருன்னா எவ்வளவு சந்தோஷம். ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும், இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு, 2ஆம் தேதி ஸ்கூல் திறக்க போறாங்க, பையனுக்கு 10,000 கட்டணும், பொண்ணுக்கு 8,000, 18,000 ஃபீஸ் கட்ட வேண்டி இருக்கு. அதுக்கான எந்த வழியும் இல்லை, கவலையோடு உட்கார்ந்து இருக்கிறோம். வீட்டு பக்கத்துல உள்ள ஒருத்தர் வந்து சொல்றார், நீங்க ஏங்க கவலைப்படுறீங்க, உங்க பிள்ளைங்களுக்கான ஃபீஸை நான் கட்டுறேன், உங்களுக்கு எப்ப முடியுமோ கொடுங்க, கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டார். எவ்வளவு சந்தோஷம். அல்லாஹு அக்பர். கொஞ்சம் தடம் புரண்டு தெய்வமான இருந்து காப்பாத்தினீங்கன்னு கூட சொல்லிடுவோம். பலர் சொல்லி விடுகிறார்கள், பாய் அப்படிலாம் சொல்லக்கூடாது பாய், சிரிக்கு பாய். ஆமா, என்ன சிரிக்கு, போங்க பாய், உங்களுக்கு இந்த கஷ்டம் இருந்தா தெரியும், ஃபீஸ் கட்ட ஆள் இல்ல, சிரிக்கு இதெல்லாம் வந்து சொல்றதுக்கு வந்துட்டார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு, தடம் புரண்டு விடக்கூடிய அளவிற்கு எல்லாம் சந்தோஷம். ஏன்? அவர் கொடுத்துட்டார்ல, அவர் கட்டிடுவாரு. பக்கத்து வீட்டுக்காரர் உங்களுடைய தேவைக்கு பொறுப்பேற்றுக் கொண்டதற்காக சந்தோஷப்படுகிறீர்களே, அல்லாஹ்வே உங்களுடைய எல்லா தேவைக்கும் பொறுப்பேற்றுக் கொள்வதாக வாக்களிக்கிறானே, அது எவ்வளவு பெரிய சந்தோஷம். எப்போ அது நடக்கும், எப்போ அது கிடைக்கும்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், 47வது அத்தியாயத்துடைய 11வது வசனத்தில் சொல்லுகிறான், وَأَنَّ اللَّهَ مَوْلَى الَّذِينَ آمَنُوا وَأَنَّ الْكَافِرِينَ لَا مَوْلَى لَهُمْ. இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். நீங்கள் சரியாக அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்களாக மாறிவிட்டால் உங்களுடைய தேவைகளுக்கு அல்லாஹ் பொறுப்பாளனாக ஆகிவிடுகிறான் என்று அல்லாஹ்வே சொல்லுகிறான். பக்கத்து வீட்டுக்காரர் பொறுப்பேற்றுக் கொண்டால் சந்தோஷம், கவுன்சிலர் பொறுப்பேற்றுக்கிட்டாருன்னா சந்தோஷம். ரொம்ப நாள நானும் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், வீட்டுக்கு நகராட்சியிலிருந்து குடிநீர் இணைப்பு வாங்கவே முடியல, எவ்வளவு காசு செலவழிச்சாச்சு, எத்தனை முறை நகராட்சி அலுவலகத்துக்கு போயிட்டு வந்தாச்சு, தேவை அது வேலை ஆகவே மாட்டேங்குது.
கவுன்சிலர் வீடேறி வந்து சொல்லிட்டு போறாரு, உங்களுக்கு ஏன் பாய் கவலை, நான் குடிச்சு கொடுக்கிறேன், கவுன்சிலர் பொறுப்பெடுத்துக்கிட்டார். எவ்வளவு சந்தோஷம். நீங்கள் சரியான நம்பிக்கையுடன் உங்களுடைய செயல்பாடுகளை வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் உங்களுக்கு அல்லாவே பொறுப்பாளனாக ஆகிவிடுகிறான். என்ன முதல் விஷயம் என்ன சொன்னோம், நான் மனிதர்களிலேயே சிறந்தவனாக இருக்க வேண்டும், பயமோ கவலையோ இல்லாத வாழ்க்கை எனக்கு கிடைக்க வேண்டும், என்னுடைய எல்லா செயல்களிலும் லாபம் மட்டுமே கிடைக்க வேண்டும், நான் எங்கு சென்றாலும் மதிக்கப்பட வேண்டும், என்னுடைய எல்லா காரியங்களிலும் வெற்றி கிடைக்க வேண்டும், எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்க வேண்டும், எனக்கு கண்ணியமான முறையில் உணவு கிடைக்க வேண்டும், என்னுடைய தேவைகளுக்கு அல்லாஹ் பொறுப்பாளனாக ஆகிவிட வேண்டும், எனக்கு சொர்க்கம் கிடைத்து விட வேண்டும், இப்படி 9 வகையான ஆசை, 9 வகையான எதிர்பார்ப்பு மனிதர்களில் அனைவருக்குமே இருக்கிறது. அதை அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடியது 2 விஷயம்தான். ஒன்று நம்பிக்கை கொள்ள வேண்டும், இன்னொன்று நற்செயல்களை அதிக அதிகமாக செய்து வர வேண்டும். இப்ப நமக்கு முன்னாடி இருக்கிற கேள்வி என்ன, நாங்கெல்லாம் முஸ்லீம் தானே, நம்பிக்கை கொண்டுதானே இருக்கிறோம், நாங்க எல்லாருமே முஸ்லீம், அல்லாஹ் மூமின்களாக இருந்தா உங்க தேவை நிறைவேறும் சொல்றான், அல்லாஹ்வை நம்ப வேண்டிய விதத்தில் நம்பினால் உங்களுடைய தேவை நிறைவேறும் என்று சொல்லுகிறான். நாங்கள் அனைவருமே முஸ்லீம்களாக இருக்கிறோமே, ஆனா எங்களுக்கு வெற்றி கிடைக்க மாட்டேங்குது, எங்களுக்கு மரியாதை கிடைக்க மாட்டேங்குது, நாங்க எங்க போனாலும் அவமதிக்கப்படுகிறோம், சென்ட்ரல் ஸ்டேஷன்ல பாம் எடுத்திருக்கா, யார் வச்சாங்கன்னு தெரியல, என்ன பேர் வருகிறது. 2 முன்னாடி கைது பண்ண ஜாக்கிர் ஹுசேன் அவரை நல்லா விசாரிச்சிருந்தா இந்த பாம்பு எடுத்திருக்காது. கலைஞர் கருணாநிதி சொல்லுகிறார், 2 முன்னாடி பாகிஸ்தானுடைய உளவாளி என்று சந்தேகத்தின் பேர்ல கைது செய்யப்பட்டானே ஜாகிர் ஹுசேன், அவரை கொஞ்சம் விசாரிச்சிருந்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் ஸ்டேஷன்ல வெடிச்ச பாம்பு எடுத்திருக்காது. அப்போ என்ன, முஸ்லீம் என்றாலே தீவிரவாதி, முஸ்லீம் என்று சொன்னால் வீடு வாடகைக்கு தரமாட்டாங்க, முஸ்லீம் சொன்னா கடையில வேலைக்கு சேர்த்துக் கொள்றதுக்கு பயம், முஸ்லீம் என்று சொன்னால் அவரோட பார்ட்னர் ஆகிறதுக்கு பயம், இப்படி நாம் அவமதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். நீங்க என்ன பாய் புதுசா சொல்றீங்க, முஸ்லீமா இருந்தா வெற்றி கிடைக்கும், முஸ்லீமா இருந்தா சொர்க்கம் கிடைக்கும், முஸ்லீமாக இருந்தால் உங்க தேவைக்கு அல்லா பொறுப்பேற்றுக் கொள்வான், முஸ்லீமாக இருந்தால் மரியாதை கிடைக்கும், முஸ்லீமா இருந்தால் நட்டமே ஏற்படாது, முஸ்லீமாக இருந்தால் பயம் இல்லை, முஸ்லீமாக இருந்தால் கவலை இல்லை, இப்படி சொல்றீங்களே, ஆனா நடைமுறையில் அப்படி நடக்கிறது இல்லையே அப்படின்னு சொல்லி நம்முடைய உள்ளங்களிலே கேள்வி வரும். தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று சொல்லவில்லை, உறுதியான நம்பிக்கை உங்க உள்ளத்துல வரணும்னு சொல்றோம். நம்ம கற்பனை அல்ல, இஸ்லாத்தை பொறுத்தவரை அல்லாஹுவை நம்ப வேண்டும் என்று எங்குமே சொல்லப்படவில்லை. நம்ம பல சந்தர்ப்பத்தில் சொல்லி இருக்கிறோம், அல்லாஹுவை மட்டும் நம்ப வேண்டும், அதுவும் உறுதியாக நம்ப வேண்டும், வேண்டாம் இருப்பாரா நம்ப கூடாது. ரொம்ப கவலையா உட்கார்ந்து இருக்கிறார், என்னங்க ஒரு பிரச்சனை, அல்லாஹ் இருக்கிறான் பாய், அல்லாஹ் இருக்கிறான் தான், என்னவோ அல்லாஹ் பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரி, அல்லாஹ் இருக்கிறான் அவ்வளவுதான், அல்லாஹ் இருக்கிறான் தான் இருந்தாலும் கவலையா இருக்குது பாய், அல்லாஹ் இருக்கிறான் தெளிவா நம்பிக்கையோட இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனைக்கு அல்லாஹ் தீர்வை ஏற்படுத்தி தருவானா இல்லையா. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வை நம்புகிறோம், நம்ப வேண்டிய விதத்தில் நம்பவில்லை. 2 அதுல, ஒன்னு ஈமான் கொள்ள வேண்டும், இன்னொன்னு நற்செயல்களை அதிகமாக செய்ய வேண்டும். அதுல முதல் விஷயம் அல்லாஹ்வை நம்ப வேண்டும் என்பதுதான். அந்த நம்பிக்கை நம்மிடத்துல இருப்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், எல்லோரிடத்திலும் சொல்லுகிறோம், நாங்கெல்லாம் முஸ்லீம், நாங்கள் அல்லாஹ்வை நம்புகிறோம் என்று நமக்கு நாமே அடையாளம் வைத்துக் கொண்டு மக்களிடத்திலும் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னு குர்ஆன் சொல்லுகிறதோ அது எதுவுமே நமக்கு கிடைக்கல. ஏன், நம்பிக்கை இருக்கிறது, எவ்வளவு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானோ அவ்வளவு இல்லை. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், செங்கற்பட்டில இருந்து காஞ்சிபுரத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டோம், 2-வீலர்ல போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம், அல்லது கார்ல போகலாம்னு முடிவு பண்ணிட்டோம், பையனை அனுப்பி வண்டியில பெட்ரோல் இருக்குதான்னு பாத்துட்டுவான்னு சொல்றோம், போய் பாக்குறான் பையன் பெட்ரோல் டேங்கர் திறந்து பார்த்தா அப்படியே அடியில கொஞ்சோண்டு போயிட்டு பெட்ரோல் இருக்குது. பையன் வந்து என்ன பதில் சொல்லுவான், இருக்குதா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு என்ன பதில், என்ன பதில் சொல்லுவான் பையன், இருக்குது, பொய் சொல்லல, பெட்ரோல் இருக்கிறது என்பது உண்மை, ஆனால் அந்த பெட்ரோல் நம்மளை காஞ்சிபுரம் வரைக்கும் கூட்டிட்டு போகுமா, பெட்ரோல் இருக்கிறது என்பது உண்மை, அதுல மாற்று கருத்து இல்ல, ஆனால் எவ்வளவு இருக்க வேண்டுமோ அவ்வளவு இல்லை. நாம் எல்லாம் அல்லாஹ்வை நம்புகிறோம் என்பது உண்மை, எந்த அளவிற்கு நம்ப வேண்டுமோ அந்த அளவுக்கு நம்பல.
இருக்கிற பெற்றோர் பெட்ரோல் இருக்கிறதுங்கிறது உண்மை, ஆனா காஞ்சிபுரத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போய் சேர்க்காது. ஈமான் இருக்கிறது என்பது உண்மை, ஆனால் சொர்க்கத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போற அளவுக்கு நம்ம இடத்துல ஈமான் இல்லை, குறைவான ஈமானாக இருக்கிறது. இல்லைங்க, நீங்க போய் சொல்றீங்க நாங்க முழு ஈமானோடு இருக்கிறோம் அப்படின்னு யாராவது கையை உயர்த்த முடியுமா? மனிதன்கிற அடிப்படையில அவ்வப்பொழுது நம்முடைய ஈமான் ஆட்டம் கண்டு கொண்டுதான் இருக்கிறது. தொடர்ந்து பிரச்சனை, தொடர்ந்து கஷ்டம், தொடர்ந்து நெருக்கடி வரும் பொழுது என்னத்த அல்லாஹ் தொழுது, கொஞ்சம் கூட இறக்கமே இல்லைங்க அல்லாஹ்வுக்கு. சொல்றோமா இல்லையா? அந்த அல்லாஹ்வுக்கு கண்ணே இல்லையா, எங்களை பார்க்க மாட்டேங்கிறானே. உலகத்துல எங்களுக்கு அளவுக்கு கஷ்டம் வேற யாருக்குமே இல்லை, ஏன் தான் அல்லாஹ் இப்படி இருக்கிறான், இறக்கமே இல்லாம இருக்கிறானே என்றெல்லாம் சொல்லி விடுகிறோம். ஏன் அல்லாஹை நம்ப வேண்டிய விதத்திலே நம்பவில்லை. அதனால்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் 41 அத்தியாயம் 30, 31, 32 ஆகிய வசனங்களிலே அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகிறான். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்மத்தகாமு, நீங்கள் அல்லாஹ்தான் எங்களுடைய இறைவன் என்று சொன்னால் போதாது, சும்மத்தகாமு அதில் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை நம்புறது பத்தாது, அந்த நம்பிக்கையில ஸ்ட்ராங்கா இருக்கணும், பிசுபிசுப்பா இருக்கக்கூடாது. இதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய உறுதியான ஈமானுக்கு அடையாளம். இதே மாதிரி 46 அத்தியாயத்துடைய 15 வசனத்திலும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், 13 வசனத்திலும் சொல்லி காட்டுகிறான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்மத்தகாமு ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அல்லாஹ் தான் எங்களுடைய இறைவன் என்று சொல்லி யார் அதில் உறுதியாகவும் இருக்கிறார்களோ, லா ஹவ்ஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அன்பிற்குரிய சகோதரிகளே, அல்லாஹுவை நம்ப வேண்டும் என்பது மட்டுமல்ல, அந்த நம்பிக்கையிலே நாம் உறுதியானவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் குர்ஆன் நமக்கு சொல்லக்கூடிய போதனை. இன்னும் அல்லாஹ் தெளிவா சொல்றான், 49 அத்தியாயத்துடைய 15 வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், இன்னமல் முஃமினூன் அல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலி சும்மலம் யர்தாபு வ ஜாஹது பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் ஃபீ ஸபீலில்லாஹ் உலாயிக்கு ஹுமுஸ் ஸாதிகூன். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னமல் முஃமினூன் அல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி, யார் மூமின் என்றால் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? மூமின் என்று சொன்னால் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் சரியாக நம்பிக்கை கொண்டு, சும்மலம் எர்தாஹு, எதை நம்பினார்களோ அதில் சந்தேகமே இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் தான். நான் அல்லாஹ்வை நம்புவேன், திடீர்னு சந்தேகமும் படுவேன், ரசூலுல்லாவின் நம்பிக்கையும் வைப்பேன், திடீர்னு ரசூலுல்லாவுடைய வழியில சந்தேகமும், எங்க வரதட்சணை திருமணத்துக்கு போக கூடாதுங்க, வரதட்சணை இல்லாத திருமணம் செய்வது தாங்க நபி வழி, தெரியும் அதுக்காக என்ன காக்லி பிரியாணி தெரியுமா அந்த கல்யாணத்துல, உங்க பேச்ச கேட்டோம் என்று சொல்லுகிறோமா இல்லையா? நபி வழியில நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை அல்ல சொல்லி காட்டுக்கிறான். சும்மலம் எடுத்தாகும், பஸ் வச்சு கூட்டிட்டு போறாங்க, அங்க கன்னியாகுமரி வரைக்கும் ஏசி பஸ்ல கூட்டிட்டு போறாங்க, அங்க போய் வரதட்சணை கல்யாணம் எல்லாம் பார்த்தா ஆகமா, யாருமே போயிட்டு வருவோம். நபி வழி என்று தெரி, நபி வழிக்கு முரணானது என்று தெரிந்தும் நபி வழியை புறக்கணிக்கிறோம். ஏன்? நபி வழியில் தான் வெற்றி இருக்கிறதுங்கிற நம்பிக்கை இல்லாம சந்தேகப்பட ஆரம்பித்து விட்டோம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், சும்மலம் எர்தாஹு, யார் அல்லாஹ்வின் மீதும் அவனுடைய தூதர் மீதும் நம்பிக்கை வைத்து அதில் சந்தேகமே இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள்தான் உலாய்க்க ஹுமுஸ் சாதிப்போன், அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பிற்குரிய சகோதரிகளே, அப்போ நம்ம இடத்துல வர வேண்டியது ஈமான் மட்டுமல்ல, உறுதியான ஈமான் வர வேண்டும். இதைத்தான் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஒவ்வொருத்தரும் நம்மளை நாமளே சுய பரிசோதனை செய்து கொள்வோம், என்னுடைய ஈமான் உறுதியானதாக இருக்கிறதா பலகீனமானதாக இருக்கிறதா? அல்லாஹ் சொல்லக்கூடிய அளவிற்கு என்னுடைய ஈமானை நான் உறுதியானதாக ஆக்கியிருக்கிறேனா இல்லையா என்று சொல்லி நாம ஒவ்வொருத்தரும் நமக்குள்ளேயே கேள்வி கேட்க ஆரம்பித்தால் நம்முடைய ஈமான் உறுதியானதாக வலுவானதாக ஆகிவிடுங்கிறதுல சந்தேகமே இல்லை. இப்போ இந்த 9 வகையான எதிர்பார்ப்புகளும் நிறைவேறுவதற்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த முதல் வழி உறுதியான நம்பிக்கை. இரண்டாவது
நல்ல காரியங்களை அதிகமாக செய்து வர வேண்டும், நற்செயல்களை அதிக அதிகமாக செய்து வர வேண்டும். இது அல்லாஹ் சொல்லக்கூடிய இரண்டாவது வழி. நற்செயல்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நிறைய பேர் தௌஹீத் என்று சொல்லுகிறோம், நாங்க அல்லாஹை தான் நம்புறோம், தர்காவுக்கு போக மாட்டோம், மௌலூக்கு சாப்பாடு சாப்பிட மாட்டோம், அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சிறுக்கை விட்டு விலகி வந்துட்டோம், காயத்து போட மாட்டோம், தகடு தொங்க விட மாட்டோம், தேங்காவை பச்சை துணியில கட்டி வாசல்ல தொங்க விட மாட்டோம், இதெல்லாம் செய்ய மாட்டோம் என்று சொல்லி சிறுக்கை விட்டு வெளியே வந்து விட்டோம். ஆனால் நல்ல செயல்களை செய்வதிலே இன்னும் நாம் குறை உள்ளவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். நிறைய பேசுவோம், பயான்லாம் பண்ணுவோம், ஆனால் பெரும்பாலானவர்கள் தொழுகை விஷயத்துல வீக்கா இருக்கிறோம். நன்மை பெற்று தரக்கூடிய சின்ன சின்ன காரியங்களை கூட செய்யாதவர்களாகத்தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்போ நம்பிக்கை வந்துவிட்டது, நற்செயல்கள் இன்னும் குறையோடு தான் இருந்து கொண்டிருக்கிறது. இது எவ்வளவு ஆபத்தான ஒரு நிலை தெரியுமா? அல்லாஹ்வை நம்புவோம், அல்லாஹ்வுக்கு எதையும் இணை வைக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு நற்செயல்கள் விஷயத்துல வீக்கா இருந்தோமே அப்படின்னு சொன்னா இது எவ்வளவு ஆபத்தானதுங்கிறத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க. திருமிதிங்கிற ஹதீஸ் தொகுப்புல 2522 ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், தௌஹீத்வாதியும் நரகில் இருப்பார். தௌஹீத்வாதி எங்க இருப்பாரு? ரசூலுல்லா சொல்றாங்க எங்க இருப்பாருன்னு சொல்றாங்க, தௌஹீத்வாதி நரகில் இருப்பார். என்னங்க ஆச்சரியமா இருக்குது, யார் கலிமா சொல்லிட்டாங்களோ அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு நாங்க படிச்சிருக்கிறோமே, சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு படிச்சிருக்கிறோம். கலிமா சொன்னதுக்காக அல்ல, அந்த கலிமாவுடைய அடிப்படையில வாழ்வதற்காக சொர்க்கம் அல்லாவிடத்துல கூலியாக கிடைக்கும், அதுதானே சப்ஜெக்ட். தௌஹீத்வாதியே நரகத்துக்கு போகணும், சுன்னத் ஜமாத்கார நரகத்துக்கு போவான்னு சொன்னா கூட பரவாயில்ல, சுன்னத் ஜமாத் பள்ளி இமாம் நரகத்துக்கு போவார்னு சொன்னா கூட பரவாயில்ல, சுன்னத் ஜமாத் பள்ளி முத்தவல்லி நரகத்துக்கு போவார்னா கூட சந்தோஷம். தௌஹீத்வாதி நான் எப்படி நரகத்துக்கு போவேன்? கேள்வி வருமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ரசூல்ல போய் சொல்லுவாங்களா? திருமிதிங்கிற ஹதீஸ்ல 2522 ஹதீஸ், நீங்க வாய்ப்பு இருந்துச்சுன்னா எடுத்து பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், தௌஹீத்வாதி நரகத்தில் இருப்பார். ஏன்? தௌஹீதுங்கிற கொள்கையை ஏற்றுக்கொண்டு நற்செயல்களை செய்யாத காரணத்தால், நற்செயல்களிலே கோட்டை விட்ட காரணத்தால், செய்ய வேண்டிய நற்செயல்களை செய்யாமல் இருந்த காரணத்தால், எவ்வளவு நற்செயல்களை விட்டாரோ அதற்கு பகரமாக நரகத்திலே போட்டு புரட்டப்பட்டு கறி கட்டைகளாக ஆக்கப்பட்டு சொர்க்கத்தின் வாசலிலே தூக்கி எறியப்படுவார்கள். ரசூலுல்லா சொல்றாங்க, வெறும் ஏகத்துவத்தை மட்டும் ஏற்றுக்கொண்டு, கொள்கையை மட்டும் ஏற்றுக்கொண்டு, நற்செயல்களை செய்யாமல் இருந்த காரணத்தால இவர் என்ன செய்யப்படுகிறார், என்ன செய்யறாங்க, நரகத்துல போட்டு ஃப்ரை பண்றான், மசாலாவெல்லாம் தடவி. எவ்வளவு நற்செயல்களை விட்டாரோ அதற்கு பகரமாக நரகத்திலே போட்டு சுத்திகரிக்கப்பட்டு அதற்கு பிறகு சொர்க்கத்தின் வாசலில் அவர் தூக்கி எறியப்படுகிறார். சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திலிருந்து தண்ணீரை கொண்டு வந்து அவர்கள் மேல் தெளிக்கிறார்கள். காய்ந்து போன பயிர்கள் மழை நீர் பட்டவுடன் எப்படி புத்துயிர் பெற்று எழுமோ அது போன்று கறிக்கட்டைகளாக இருந்த இந்த நரகவாதிகள் சொர்க்கத்துடைய தண்ணீரை தெளித்தவுடன் புத்துயிர் பெற்று வெண்மை நிறமாக மாறி சொர்க்கத்திற்குள் நுழைகிறார்கள் அப்படிங்கிறது அந்த ஹதீஸ். இப்ப நமக்கு என்ன கேள்வி, தௌஹீத்வாதி ஏங்க நரகத்துக்கு போகணும்? தௌஹீதை ஏற்றுக்கொண்டு நற்செயல்களிலே குறை வைத்த காரணத்தால் நரகத்துல போட்டு அல்லாஹ் போற உடனே நம்மாளு எப்படியும் சொர்க்கத்துக்கு வந்துடும் இல்ல, கொஞ்ச நாள் தானே நரகம் பார்த்துருவோம், எப்படியும் சொர்க்கத்துக்கு எல்லாம் அனுப்பி விட்டுருவான் இல்ல, கொஞ்ச நாள் தான் நரகத்துல இருந்துப்போம், நற்செயல்களை விட்டாலும் பிரச்சனை இல்லை, கொஞ்ச நாள் அப்படிங்கிறது எவ்வளவு சிரமம், கொஞ்ச நாள் நரக வேதனைங்கிறது சாதாரண விஷயமா? நரக நெருப்பு எப்படிப்பட்டது, உலகத்துல ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்ப்போம், ஆக்சிடென்ட் ஆகி கை வெட்டு உடஞ்சவங்க, கால் உடஞ்சவங்க, மண்டை உடஞ்சவங்க, இடுப்பு எலும்பு உடஞ்சவங்க, இவங்களெல்லாம் கூட ஓரளவு பார்த்துடலாம். பார்க்கவே அருவறுப்பாக இருக்கக்கூடியது எந்த வகை மக்கள், தீக்காயப்பட்டவர்கள் தான். ஏன்? நெருப்புடைய தன்மை அவ்வளவு கொடூரமானது. ஹார்ட் ஆபரேஷன் பண்ணி அப்படியே இதயத்தை பிளந்து வச்சிருப்பாங்க, அவங்கள கூட பார்த்துடலாம்.
பார்க்கிறதுக்கே பயமா இருக்கக்கூடிய ஒரு தோற்றம் எது? நெருப்புனால பாதிக்கும். நெருப்பினால் பாதிக்கப்பட்டவங்களை பார்க்கறதே வேதனைனா, நெருப்பினால் பாதிப்புக்கு ஆளாக எவ்வளவு பெரிய வேதனை? புரியுதுங்களா? நெருப்பினால் காயப்பட்டவர்களை பார்க்கறதே சிரமம்னு சொன்னா, அந்த நெருப்புக்கு நாமளே இரையாகி விட்டால் அது எவ்வளவு பெரிய சிரமம்? அதுவும் என்ன நெருப்பு? அது உலக நெருப்பு தான். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க புகாரியில, 3000 கொஞ்சம் அமைதியா, 3265 ஹதீஸ்ல பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த உலக நெருப்பு ஒரு பெரிய நெருப்பா? இந்த உலக நெருப்புல காயப்பட்டவர்களை பார்க்கறதே வேதனைன்னு சொன்னா, அந்த நெருப்பை கொண்டு காயம் படுவது எவ்வளவு பெரிய வேதனை? இந்த நெருப்பு இருக்கிறதே நரக நெருப்போடு ஒப்பிடும் பொழுது, நரக நெருப்புல 70 ஒரு பகுதி தான் உலக நெருப்பு. உலக நெருப்புங்கிறது நரக நெருப்போடு ஒப்பிடும் போது எவ்வளவு கம்மியானது? 70 ஒரு பகுதி. அப்ப உலக நெருப்பு மாதிரி 70 அதிக வெப்பம் உடையது நரக நெருப்பு. அதுல கொஞ்ச நாள் இருக்கிறது சந்தோஷமா, சம்மர் வெக்கேஷன் மாதிரியா நரகத்துக்கு போயிட்டு வர்றது? அன்பிற்குரியவர்களே, நம்ம யோசிச்சு பார்க்கணும். தௌஹீதை நம்ம ஏத்துக்கிட்டோம், நற்செயல்களை கொஞ்சம் விட்டுட்டா கூட கொஞ்ச நாள் நரகம் தருதுக்கு, அப்படிதான் எல்லாம் தூக்கி போட்டுருவான்ல, அப்படியே போயிருவோம் சொர்க்கத்துக்கு. இந்த நினைப்பு இருக்கிறது பேராபத்தானது. ஏன்? உலக நெருப்பை போன்று எத்தனை மடங்கு? 70 கடுமையான வெப்பம் கொண்டது நரக நெருப்பு என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி புகாரியில 3265 ஹதீஸ்ல பார்க்கிறோம். இன்னும் சொல்றாங்க நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 6561 ஹதீஸ் புகாரியிலே பார்க்கலாம், நரகவாதிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகளிலேயே மிக குறைந்த தண்டனை எது தெரியுமா? யாருக்கு தெரியும்? நெருப்பாலான செருப்பு அணிவிக்கப்படும். அது நம்ம இலக்கிய நயமா சொல்றோம், செருப்பு கூட இல்லைங்க, பாதத்துக்கு கீழே நெருப்பு கங்கு வைக்கப்படும். அந்த கங்கு, நெருப்பு கங்கு மேல ஏறி நிக்கணும். அதுதான் நரகத்துல கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகளிலேயே சொல்லிட்டு ரசூலுல்லா சொல்றாங்க, காலுக்கு கீழே வைக்கக்கூடிய அந்த நெருப்பு கங்கு அப்படியே சூடு ஏறி மூளை உருகி மூக்குல வழியும், மூளை அப்படியே கொதிக்கும்ங்கிறாங்க கதகதன். இதுதான் நரகத்துல கொடுக்கப்படக்கூடிய குறைந்தபட்ச தண்டனை. அப்போ நல்ல செயல்களை விட்டுட்டு அதனால் நரகத்துல போட்டு கறிக்கட்டை ஆகட்டுன்றது எவ்வளவு பெரிய தண்டனை? விளங்குதுங்களா? நரகவாசிக்கு கொடுக்கப்படக்கூடிய குறைந்தபட்ச தண்டனையே பாதத்துக்கு கீழே நெருப்பு கங்கு வைக்கப்பட்டு மூளை உருகி ஒழுகும்னா, நல்ல அமல்களை செய்யாமல் வெறும் ஏகத்துவத்தை மட்டும் ஏற்றுக்கிட்டு மறுமைக்கு பயப்படாம நரகத்துக்கு அஞ்சாம நல்ல காரியங்களை விட்டு விட்டு அதனால் நரகத்துக்கு போகக்கூடியவர்களை அல்ல அப்படியே போட்டு கறிக்கட்டையா பொசுக்குவேன்னு சொல்றானே, அது எவ்வளவு பெரிய வேதனை! அதை விட்டு பாதுகாப்பு. இந்த 9 வகையான ஆசைகள் நிறைவேறுவதற்கு நற்செயல்களை செய்கிறோமோ இல்லையோ, நரகத்தை விட்டு பாதுகாக்கிறதுக்காவது நற்செயல்களை செய்யணுமா வேணாமா? செய்யணும். இன்னும் அந்த நரக நெருப்பை பத்தி திருக்குறான் சொல்லி காட்டுகிறது. 101 அத்தியாயம் 10-11 வசனங்கள்ல அல்லாஹ் கேக்குறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேக்குறான், உமா அதுராக மாஹியா, நபியே அந்த ஹாமியா பத்தி உங்களுக்கு தெரியுமா? நாரும் ஹாமியா, அது சுட்டெரிக்கக்கூடிய நெருப்பு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாவே ஒன்றை சுட்டெரிக்கக்கூடிய நெருப்பு அப்படின்னு சிறப்பாக சொல்லுகிறான் என்றால் அது எவ்வளவு பெரிய நெருப்பு! இன்னும் ஒரு படி மேல போய் 104 அத்தியாயத்துடைய 5-6 வசனங்கள்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒமா அதுராக்க மல் சுத்தமா, நபியே சுத்தமா என்றால் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? நாருல்லாஹில் மூக்கதா, அது அல்லாஹ்வால் மூக்கப்பட்ட நெருப்பு. ஏன் அல்லாஹுவால் மூட்டப்பட்ட நெருப்புங்கிற அந்த வார்த்தையை நம்ம அழுத்தமா சொல்றோம்? ஒரு செயலை வைத்து அதை செய்பவர் மதிக்கப்படுகிறார். ஒரு செயலை வைத்து அந்த செயலை செய்தவர் மதிக்கப்படுகிறார். அதுதான் நிதர்சனம். நீங்கள் ஒரு ஒரு சின்ன பையன் ஒரு ஒரு ஆளை ஓங்கி ஒரு குத்து விட்டா பெருச சிரமம் தெரியாது. சின்ன பையன் தானே குத்துனா, கொஞ்சம் ஒரு 20 மாணவர் வலுவாக குத்துகிறார், அதையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய பயில்வான் அவர் ஒரு குத்து விடுறார். ஒரு செயலை செய்பவர் யார் என்பதை பார்த்து அந்த செயலுக்கு மதிப்பு. சின்ன பையன் குத்துன குத்து அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஒரு வாலிபர் குத்துன குத்து பெரிய பாதிப்பு. ஒரு பயில்வான் குத்துகிறார் என்று சொன்னால் அந்த குத்து எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்?
நீங்க மூட்டுற நெருப்பு, நான் மூட்டுற நெருப்பு, நம்ம ஊர்ல சமையலுக்காக பிரியாணி செய்யறதுக்கு சமையல்காரங்க மூட்டக்கூடிய நெருப்பு, இந்த நெருப்பை எல்லாம் ஒரு அளவுல சொல்லலாம். பிரியாணி அடுப்புல விழுந்துட்டாராங்க, அதனால முகமெல்லாம் வெந்து போச்சியே, அடுப்பு பெருசா இருக்கும். இங்க அல்லாஹ்வே மூட்டிய நெருப்பு, அது எவ்வளவு பெருசா இருக்கும் விளங்குதுங்களா? அல்லாஹ் மூட்டிய நெருப்பு என்றால் அது எவ்வளவு பெரிய நெருப்பு, அது எவ்வளவு வெப்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய நெருப்பு. அந்த நெருப்புல கொஞ்ச காலம் போட்டு பொசுக்கப்படுறதுங்கிறது சாதாரண விஷயமா? அந்த தண்டனையை விட்டு பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் நற்செயல்களை அதிக அதிகமாக செய்ய வேண்டும். இந்த 9 வகையான ஆசை நிறைவேறுவதற்கு நற்செயல்களை செய்கிறோமோ இல்லையோ, நரகத்துடைய கொடுமையை விட்டு பாதுகாக்கிறதுக்கு கண்டிப்பாக நாம் நற்செயல்களை செய்ய வேண்டும். அப்போ விளங்குதுங்களா? நம்முடைய 9 வகையான அந்த ஆசைகள் சராசரி எல்லா மனிதர்களுடைய உள்ளங்களிலும் இருக்கக்கூடிய அந்த ஆசையில் நிறைவேறுவதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வழி எத்தனை? அல்லாஹ் எத்தனை என்னென்ன வழிகளை சொல்லுகிறார், என்னென்ன செஞ்சா அந்த 9 வகையான ஆசை நிறைவேறும்? முதல் விஷயம் என்ன? நம்பிக்கையில் உறுதி. இரண்டாவது, நற்செயல்களை அதிக அதிகமாக செய். இந்த ரெண்டையும் செஞ்சுக்கிட்டோம்னா நம்முடைய ஆசைகள் நிறைவேறும், நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற்றுவோம், சொர்க்கத்துக்கு சொந்தக்காரங்களாக நாம் ஆகி விடுவோம். நற்செயல் சொன்னா என்ன? எவ்வளவு நற்செயல் இருக்குது இல்லையா? நற்செயலுக்கு ஒரு பட்டியல் போட முடியுமா? எதெல்லாம் நற்செயல்? நம்முடைய முழு வாழ்க்கையின ஒவ்வொரு செயல்களும் அல்லாம அவனுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில நடைபெற வேண்டும். இதுதான் நற்செயலுக்குரிய விளக்கம். 51 அத்தியாயத்துடைய 56 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மனிதர்களையும் ஜின்களையும் தன்னை வணங்குவதற்காகவே அல்லாஹ் படைத்தான் அப்படின்னு குர்ஆன் சொல்லுகிறது. அப்ப 24 மணி நேரம் சஜ்தாலேயே இருக்கணும் அப்படின்னு அர்த்தமா? என்ன அர்த்தம்? தன்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு எதுக்காகவும் படைக்கலைங்கிற அல்லாஹ் காலையில இருந்து நைட் வரைக்கும் தொழு நோன்பு, நைட்ல இருந்து காலையில வரைக்கும் தொழுக இப்படியா? அதுக்கு அது அர்த்தமா? அல்லாஹ்வை வணங்குவதற்காகவே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன? நம்முடைய ஒவ்வொரு செயலும் அல்லாஹ் சொன்ன வகையில் நற்செயலாக அமைய வேண்டும்ங்கிறது தான். அப்போ இது நற்செயல்னா எதுங்கிறதுக்கு பெரிய பட்டியல் போடணும். அந்த அளவுக்கு சிரமம் எடுக்க வேண்டாம். குரானிலும் ஹதீஸிலும் நற்செயல்கள் பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுங்கிறது நம்ம தேடி பார்க்கும் பொழுது புகாரியில 8 ஹதீஸ், ஈமானுக்கு அடுத்ததாக மறுமை நாளில முதல் முதலாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படக்கூடிய ஒரு நற்செயல் எது? எது? ஈமானுக்கு அடுத்தபடியாக மறுமை நாள் கூட அடுத்த சற்று தனி ஹதீஸா பார்ப்போம். ஈமானுக்கு அடுத்து ஒரு நற்செயல் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எது அது? நிறைய பயான் கேட்கிறோம் இல்லையா? எல்லா வீட்டுல குரான் எல்லாம் வச்சிருக்கிறீங்க, ஹதீஸ் எல்லாம் படிக்கிறீங்க. ஈமானுக்கு அடுத்த அந்தஸ்துல உள்ள நற்செயல் எது? ஏதாவது கிளையில புது புக் இருக்காப்பா பயன்படுத்தாதது? சொன்ன பரிசு கொடுத்துடலாம். ஒண்ணுமே இல்லையா? இருக்கு. இந்த கேள்விக்கு பதில் சொல்றவங்களுக்கு பரிசு. ஈமானுக்கு அடுத்த தரத்தில் உள்ள நற்செயல் தொண்டையில் இருக்குது எல்லாருக்கும், வாயில தான் வரமாட்டேங்குது. மேல யாருக்காவது தெரியுமா? கீழே வந்து சொல்லணும். அது என்னது? இப்ப சொல்லிட்டோம் இல்ல, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற ஒவ்வொரு செயலுமே இபாதத்து தான், நற்செயல் தான். அதுல ஈமானுக்கு அடுத்து இஸ்லாம் நமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய முதல் நற்செயல் எல்லாரும் பார்த்தோம் சொல்லியாச்சு இல்லையா? அதெல்லாம் கிடையாது. டிரைவருக்குலாம் டிக்கெட் எடுக்க விட மாட்டோம். தொழுகை ரொம்ப கஷ்டமான கேள்விலாம் கேட்கல. ஈமானுக்கு அடுத்த கடமை எது? அல்லாஹ் வணங்குறதுன்னா நோம்பு அல்லாஹ் வணங்குறது தான். போய் பேசாம ஒருத்தர் இருக்கிறார், அவரும் அல்லாஹ் வணங்குகிறார். அதுல எது? நம்ம ஒவ்வொரு செயலுமே அல்லாஹ் வணங்குறது தானே. அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடத்தல் என்று சொன்னாலே அதுக்கு என்னதான் பேரு? அல்லாஹ்வை வணங்குவது. அதுல பிரத்யேகமா ஹதீஸ்ல உள்ள வார்த்தை என்ன?
தொழுகை. அதான் சொன்ன தொண்டையில வந்துருச்சு, உதட்டுல வரமாட்டேங்குது, அப்படி விரல் விட்டு எடுத்துடலாம். சரியா, ஈமானுக்கு அடுத்த கடமை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி புகாரியில எட்டாவது ஹதீஸ்ல பார்க்கிறோம். தொழுகை, தொழுகைங்கிற நற்செயல் விஷயத்துல நாம எவ்வளவு வீக்கா இருக்கிறோம் யோசிச்சிருக்கோமா? புகாரியில 198வது ஹதீஸ்ல பார்க்கிறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடக்க முடியாம கால்கள் இழுபடக்கூடிய நிலையில தொழுகைக்காக அழைத்து வரப்பட்டார்கள். அதே புகாரியில 687வது ஹதீஸ்ல பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க, மரண படுக்கையில இருந்து கொண்டிருக்கிறார்கள், மயங்கிய நிலையில இருக்கிறார்கள், தொழுகை நேரம் வந்து விட்டது, யார சொல்லலாம் தொழுகைக்கு ரெடி ஆகுங்க அப்படின்னு ஞாபகப்படுத்துறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மயக்கம் தெளிந்து குளித்து விட்டு வுது செய்து விட்டு தொழுகைக்காக கிளம்புறதுக்கு எழுந்திருக்கிறாங்க, திரும்ப மயங்கி விழுந்து விடுகிறார்கள். திரும்ப மயக்கம் தெளிந்தவுடன் தொழுகை நினைவூட்டப்படுகிறது, மறுபடியும் தொழுகைக்காக சுத்தமாகி ரெடி ஆகிறாங்க, மறுபடியும் மயங்கி விழுந்து விடுகிறார்கள். மூன்றாவது முறை மயக்கம் தெளிந்தவுடன் தொழுகை நினைவூட்டப்படுகிறது, தொழுகைக்காக சுத்தமாகி ரெடி ஆகிறாங்க, திரும்ப மயங்கி விழுந்து விடுகிறார்கள். எத்தனை முறை? மூன்று முறை மயங்கி மயங்கி விழுந்து விடுகிறார்கள். கொஞ்சம் மூக்குல கண்ணி குட்டுச்சுன்னா நைட்டே சொல்லிடுவோம் பையன்கிட்ட, சுபுக்கு போற வேலையெல்லாம் வேணாம், பனி பெய்யுது போயிட்டு வந்து இங்க ஹச்சு குச்சுன்னு தும்பிக்கிட்டு எல்லாம் ஒரு வாரம் கழிச்சு போலாம், பெசாம படு. தாய்மார்கள் சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோமா இல்லையா? அன்பிற்குரிய சகோதரிகளே, மூன்று முறை மறுபடியும் மறுபடியும் மயங்கி வீழ்ந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான்காவது முறை எழுந்து வுது செய்து விட்டு இரண்டு நபி தோழர்களுடைய சப்போர்ட் நட கால்களை எடுத்து வைக்க கூட முடியல. ஒரு பக்கம் ஒரு சஹாபி, இன்னொரு பக்கம் இன்னொரு சஹாபி, ரெண்டு பேருடைய தோள் பட்டையில கைகளை போட்டுக்கொண்டு அந்த சஹாபி நடந்து போறாங்க, ரசூல்ல கால் எடுத்து வைக்க முடியாம அப்படியே கால்கள் தேய்த்து கொண்டே இருக்கக்கூடிய நிலையில தொழுகைக்காக அழைத்து செல்லப்பட்டார்கள். ஹதீஸ்ல பாக்குறோம், நற்செயல்களை செய்ய வேண்டும் என்ற ஆசை இருந்தால் உடம்பு சரியில்லைங்கிறதோ மயக்கம்ங்கிறதோ தலைவலி இதெல்லாம் ஒரு காரணமே இல்லை. ஏங்க ரசூல்ல இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, அந்த அளவுக்கு இது பெரிய நற்செயலா? முடிஞ்சா சொல்லலாம், இல்லைன்னா விட்டுருக்கலாமே, நாம அப்படிதான பழகி வச்சிருக்கோம். என்னங்க தொழுகலாம் எப்படி? நேரம் கிடைக்கும் போது தொழுகு. எப்படி சொல்றோம் சாப்பாடுலாம் எப்படி? நேரம் கிடைக்கும் போது சாப்பிடுவோம். யாராவது சொல்றாங்களா நேரம் கிடைக்கல கூட சாப்பிடுவேன், சாப்பாடு கிடைக்கலாம் கூட புரிஞ்சாச்சும் சாப்பிடுவோம். அதானே சமுதாயத்துல பாத்ரூம்லாம் போற வழக்கம் உண்டா? டைம் கிடைச்சா போவேன். யாராவது சொல்லுவாங்களா பாய் தூக்கம்லாம் எப்படி? பாய் நேரம் இல்லைன்னா தூங்குறது இல்லை பாய், நான் தூங்கி 17 வருஷம் ஆச்சு. யாராவது சொல்லுவாங்களா தொழுக மட்டும் எப்படி காரணம்? பார்க்கலாம் பாய், இன்னும் வயசு இருக்குல்ல, நற்செயல்கள் ஆர்வம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க? தொழுகை என்கிற இந்த நற்செயல்கள் இருக்கிறதே மிக உயர்வான நற்செயல். நசை அப்படிங்கிற ஹதீஸ்ல 468வது செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அவ்வலுமா யுஹாசபு பிஹி அப்து யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளில அடியானுடைய செயல்களில முதல் முதலாக விசாரிக்கப்படுவது எது தெரியுமா? அஸ்ஸலா, தொழுகையை பற்றி தான். நம்முடைய நற்செயல்கள்ல முதன்மையான நற்செயலாக நம்ம எடுக்க வேண்டிய தொழுகையை பத்தி தான் அல்ல மறுமையில விசாரிப்பான். ஆனா அதுதான் ரொம்ப வீக்கா இருக்குது. முஸ்லீம்ல 134வது ஹதீஸ் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இன்ன பைன ரஜுலி வ பைன ஷிர்கி வல் குஃபுரி தர்குஸ்ஸலா, இணை வைக்கக்கூடிய அந்த தன்மையிலிருந்தும் இறைவனே இல்லை என்று சொல்லக்கூடிய குஃபுரான தன்மையிலிருந்தும் மனிதனை பிரித்து காட்டக்கூடியது தொழுகைங்கிற வணக்கம் தான். ஒரு மனிதர் தொழவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ற ஹதீஸ் படி அவர் சிறுக்கிலும் கூப்பிலும் போய்விட்டார். இன்னும் முஸ்லீம்ல வரக்கூடிய 104வது ஹதீஸ பாத்தீங்கன்னா, யார் தொழுகைங்கிற நற்செயலை விட்டுட்டாரோ அவர் காபிராகி விட்டார்ங்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஒரு நற்செயலை செய்யும் பொழுதுதான் நீங்கள் இஸ்லாத்தோடு இணைந்திருப்பீர்கள், நற்செயல்களை விட்டுட்டீங்கன்னா குஃபுர்ல போயிடுவீங்க சிறுக்குல போயிடுவீங்க ரசூலுல்லாஹ் பயன்படுத்துறாங்க. நம்மை பாதுகாக்கக்கூடிய சிறந்த ஒரு நற்செயல் தொழுகைதான். இன்னும் நம்முடைய தேவைகள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் நிறைவேறாது. திருக்குறான்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், 2வது அத்தியாயம் 48வது வசனம், 148, 153 இப்படி 2வது அத்தியாயத்துல 153 சொல்றான், 48 சொல்றான், தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டுதான் நீங்க அல்லாவிடத்துல உதவி தேட முடியும். இறைவனுடைய உதவி உங்களுக்கு வேணும்னா தொழுதேங்கிற நற்செயலை கொண்டுதான் நீங்க தேட முடியும்.
இன்னும் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரியில 627வது ஹதீஸ்ல பாக்குறோம், பாவங்கள் உங்களை விட்டு நீங்க வேண்டும் என்றால் தொழுகைங்கிற நற்செயலின் மூலமாகத்தான் நீங்கள் அதை செய்ய முடியும். உங்க வீட்டு வாசல்ல ஒரு ஆறு ஓடுகிறது, தினமும் நீங்கள் அதில் 5 முறை குளிக்கிறீர்கள், உங்க உடம்புல அழுக்கு இருக்குமா ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க. அது எப்படி யார் சொல்லலா இருக்கும்? அது மாதிரிதான் தொழுக, 5 நேர தொழுகையும் உங்களுடைய பாவங்களை விட்டும் உங்களை தூய்மைப்படுத்தக்கூடியது. ஒரு நற்செயலை நீங்கள் செய்கிறீர்கள், 9 வகையான ஆட்டை நிறைவேற வேண்டும் என்று செய்கிறீர்கள், ஆனா அதுல போனத்தாக என்னென்ன பயன் கிடைக்குது? பாவங்கள் நீங்குகிறது, அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கிறது, மறுமையில முதல் விசாரணையில தப்பிச்சிருவீங்க. அன்பிற்குரிய சகோதரிகளே, தொழுகைங்கிற இந்த விஷயம் முதன்மையான நற்செயல். இது அல்லாம எவ்வளவு நற்செயல்! ஒரு மூமினின் தெரிந்தவரோ தெரியாதவரோ யாரை பார்த்தாலும் அவருக்கு சலாம் சொல்லுவது ஒரு நற்செயல். உங்களுக்கு யாராவது சலாம் சொன்னால் அதற்கு பதில் சொல்லுவது ஒரு நற்செயல். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், 4வது அத்தியாயம் 86வது வசனத்துல, இதா ஹுய்யிதும் பிதஹியத்தி ஃபஹய்யு பிஅஹ்ஸன மின்ஹா அவ் ருத்துஹா. உங்களுக்கு சலாம் கூறப்பட்டால் அதே முறை, அதே அளவுக்கு அல்லது அதை விட சிறந்த முறையில நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சலாமுக்கு முந்தக்கூடியவங்க நம்மள எத்தனை பேர் இருக்கிறோம்? உங்களில் யார் சலாமிலே முந்திக் கொள்கிறார்களோ அவர்தான் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர் என்று ரசூலுல்லா சொல்றாங்க. சலாம் முந்தி சொல்லக்கூடிய நற்செயல் நம்ம இடத்துல இருக்கிறதா? சலாம் சொன்னால் பதில் சொல்லக்கூடிய நற்செயல் நம்ம இடத்துல இருக்கிறதா? நமக்கு பிடிச்சமானவங்களா இருந்தா சலாம் சொல்லுவோம், நமக்கு பிடிச்சமானவங்களா இருந்தா அவங்க சொன்ன சலாமுக்கு பதில் சொல்லுவோம், பிடிக்கலன்னு சொன்னா அப்படி மூஞ்சி திருப்பிட்டு போவோம். வீட்டுல கணவன்மார்கள் ஏதோ இவ்வளவு நாள் மார்க்கம் தெரியாம இருந்தாரு, பள்ளி வாசலுக்கு போய் பயன் எல்லாம் கேட்டுட்டு வீட்டுக்கு வரும்பொழுதே புது பழக்கமா தெரியுது, அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொல்றாரு. என்னடா அவங்க அத்தா கிட்ட புது பழக்கம் எல்லாம் வந்துருச்சு, அவர் அதோட சலாம் சொல்றதையும் விட்டுருவாரு. ரொம்ப ஆசையா, சரி பள்ளி வாசல சொன்னாங்களே வந்து அஸ்ஸலாமு அலைக்கும், இவரு என்ன புது பழக்கம் இந்த அம்மா உள்ள இருந்து, சரி இதோட நமக்கு மரியாதை இல்லை. நற்செயல்களை தூண்ட வேண்டும். நம்ம நற்செயல்களெல்லாம் அழுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறோம், பதில் சொல்லணும். சலாம்ல முந்திக் கொள்றது அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெற்று தரும். இன்னும் சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த நற்செயலையும் அற்பமாக கருதி விடாது. உன் சகோதரனை மலர்ந்த முகத்துடன் பார்ப்பதாக இருந்தாலும் சரி, ஒண்ணுமில்லைங்க பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்கற அளவுக்கு வசதி இல்ல, பார்க்கும் பொழுது ஒரு மலர்ந்த முகத்தோட பாக்குறீங்களே இது ஒரு நற்செயல். ஊருன்னு வச்சுக்கிட்டு பார்த்தா பார்க்கவே பயமா இருக்கு பாய், ஏன் எந்நேரமா ஒரு நரசிம்மராவ மாதிரியே இருக்காரு. நரசிம்மராவ் எப்படி இருப்பார்? அன்பிற்குரியவர்களே, நற்செயல்கள் ஒருத்தர் சந்தோஷமான முகத்தோட பார்க்கறது ஒரு நற்செயல். பாதையில மக்களுக்கு இடையூறு கடக்க தரக்கூடிய பொருள் இருந்துச்சுன்னா அதை அப்புறப்படுத்துவது தர்மம்ங்கிற ஒரு நற்செயல். இனிமையான வார்த்தைகளை பேசுவது ஒரு நற்செயல். கடு 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 இருக்கிறது. என்னப்பா எப்ப வந்தீங்க? நான் எப்ப வந்த உனக்கு என்ன? பையன் ஸ்கூல்ல கேட்டாச்சா? கேட்கல கேட்கல. உங்களுக்கு என்ன? அல்ஹம்துலில்லாஹ் கேட்டுட்டேன் பாய். இது எப்படி வாங்கின பள்ளிவாசலுக்கு போவோம், தேவைன்னா நீங்க போங்க. இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை பயன் வைக்கிறாங்களா? ஆமா ஆமா. இப்படி வார்த்தையில கூட ஒரு நளினம் இல்லாத தன்மை, இனிமையாக பேசுவது ஒரு நற்செயல். அன்பிற்குரியவர்களே, நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க ஒருத்தர், அவங்களை போய் நலம் விசாரிக்கிறது ஒரு நற்செயல். அல்லாவிடத்தில் நன்மையும் பெற்று தந்துருது. ஆரம்பத்திலிருந்து பார்த்தோம் இல்ல, 9 வகையான ஆசைகள் அது நிறைவேறதுக்கும் காரணமாயிடும். அப்போ இருக்கிற நேரத்துல குறைவான சில விஷயங்கள் நமக்கு முன்னால் எடுத்து சொல்லப்பட்டிருக்குது. அல்லாஹ் வாய்ப்பை கொடுப்பான் என்று சொன்னால் அடுத்தடுத்த சந்தர்ப்பங்கள்ல இன்னும் நிறைய விஷயங்களை பேசணும், கேட்கணும், அமல் செய்யணும். ஆனா நம்ம ஒரு வருத்தமான விஷயம்